ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம பாவக்காய் மற்றும் வெங்காயத்தை சேர்த்து எப்படி ஒரு அருமையான டிஷ் செய்யறதுன்றத பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அடுப்புல ஒரு pan வச்சு அதுல நம்ம தேவையான அளவு oil எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பாவக்காய் வந்து ஃபுல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் அதனால கொஞ்சம் oil வந்து அதிகமாகவே எடுத்துக்கலாம் oil நல்லா ஹீட் ஆயிருச்சு இப்போ நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்க பாவக்காயை வந்து இதோட ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க பிரவுனா கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாவக்காய் நல்லா ஃப்ரையா வந்திருக்கு பாருங்க எவ்வளவு அருமையா ஃப்ரையா இருக்குன்னு இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணா போதும் இப்போ நம்ம இந்த பாவக்காயை இந்த ப்ளேட்ல வச்சிரலாம் இந்த பாவக்காயை ஃப்ரை பண்ண இந்த ஆயிலே வந்து நம்ம வெங்காயத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து பாவக்காய் மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயமும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணியாச்சு நல்லா பிரியாணில எல்லாம் வெங்காயம் மேல தூவி விடுவோம்ல ஹைதராபாத் பிரியாணில அந்த மாதிரி சூப்பரா ஃப்ரை ஆயிருக்கு இப்போ இந்த ஆயிலியேம் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு தக்காளியை அரைச்சி எடுத்துக்கேன் அந்த தக்காளி கலவையை இதோட ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா ஓரளவுக்கு சுண்டிருச்சு இதோட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தய தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் இத எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தக்காளியும் மசாலாவும் நல்லா வதங்கிருச்சு இதோட நம்ம பொரிச்சு வச்சிருக்க கூடிய பாகக்காய் இருக்குலங்க அதை இதோட ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம பொரிச்சு வறுத்து எடுத்துக்க வெங்காயம் இருக்குல்ல அந்த வெங்காயத்தையும் இந்த பாகக்காயோட ஆட் பண்ணிக்கலாம் பாகக்காய் வெங்காயம் மசாலா தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி சுண்ட வதங்கி வரட்டும் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம் நம்ம பாருங்க ஆல்ரெடி எல்லாமே வெந்துருச்சு இப்போ நல்லா ஒன்னோட ஒன்னு mix ஆகி நல்லா மெசி ஆயிச்சு இப்போ இந்த பாகக்காய் ரொம்ப தூளா டேஸ்டா இருக்குங்க இந்த பாகக்காய் ரெசிபியை நீங்க செஞ்சீங்கனா வீட்ல வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் நம்ம ஏகனவே பாகக்காய் வறுவல் எப்படி செய்யிறதுன்றதுக்கு ஒரு வீடியோவை நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல நான் தந்திருக்கேன் அந்த வீடியோவும் பாருங்க உங்களுக்கு எந்த பாகக்காய் ஃப்ரை ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பாகக்காய் ஃப்ரைல கசப்பு வந்து சுத்தமா தெரியாது நல்ல கசப்பு சுவையே தெரியாத அளவுக்கு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வேளை நம்ம செஞ்சிருக்கோம் இன்னைக்கு இந்த பாகக்காய் ஃப்ரை இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்க இந்த பாகக்காய் வெங்காயம் சேர்ந்து ஒரு கலவையா நல்ல சூப்பரா வந்திருக்குலங்க இதோட நம்ம சுட சுட சாதம் வடிச்சு அந்த சாதத்தோட இத பிசைஞ்சி பெரட்டல் சாதம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நம்ம பெரட்டி கூட சாப்பிட்டா அவ்வளவு அருமையான டேஸ்ட் கிடைக்குங்க இது போக நீங்க மோர் சாதம் தயிர் சாதம் லெமன் ரைஸ் பருப்பு சாதம் இதெல்லாம் வச்சீங்கன்னா அதோட இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா சும்மா காரசாரமான ஒரு காம்பினேஷனா இருக்கும் அதுவும் இல்லாம நீங்க பரோட்டா சப்பாத்தி இதுக்கெல்லாம் வந்து சைடிஷா கூட இதை வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்றத எந்தோட சைடிஷா வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குன்றதையும் எனக்கு சொல்லுங்க நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு